Before we start, this video is introduced by Campa and Campa Cricket. Pudhiya India win naya cool drink Campa. So go check it out. 10 rupees dhaan 200 ml ku. Chika, ungala favorite Campa na namba Campa macha. Campa na enna sonna namba Campa lama adigira baaru. Anyway, consumer products, summer drink, adiga debuts. Chika, Nani sir, welcome sir. Welcome back. Last World Cup laja, last time namba paatho. Welcome back to the Cheeky Chika channel. நானி சார், சீகா சார், ரெண்டு பேரும் அங்க இருக்கீங்க. சீகா சீகா சார் பாத்தீங்களா இல்லையா? சீகா என்ன சீகா இருக்கீங்க? நானி சார் along with South Africa unbeaten in this tournament, superba valaadi irukanga in the tournament fulla. Even Australia still unbeaten in this tournament, so obviously avangala pathi namba definitely pesuvom, naali kaada poranga. But coming to team India, complete performance in solli anana, good to see on the good start from Virat Kohli and Rohit Sharma. Adukapra very well done Hardik Pandya coming back to this type of form is amazing to see. Literally IPL la yalla troll pannaangalo எல்லாரும் கொஞ்ச நேரம் வாய் குவைட்டா வச்சுக்கிறீங்களா? ஏன்னா வேர்ல்ட் கப் வரைச்சே நான் தான் ஹர்திக் பாண்டியான்னு காமிச்சுன்னு இருக்காரு. எக்ஸாக்ட்லி ஏன்னா நீங்க ஃபர்ஸ்ட் சொன்ன பாயிண்ட் வந்து எல்லாமே சவுத் ஆப்பிரிக்கா, இந்தியா அண்ட் ஆஸ்திரேலியா மூணு பேரும் நல்லா ஆடி இருக்கீங்கன்னு சொன்னீங்க. சவுத் ஆப்பிரிக்கா நல்லா ஆடல, லக்கில் போயிட்டு இருக்காங்க. அவங்க யூஸ்வலா இல்லாத லக்கில் வந்து ஒவ்வொரு மேட்சும் தோக்க வேண்டிய மேட்சை வந்து அவங்க ஆப்பனன்ஸ் மட்டமா ஆடி அவங்க வந்து வந்துட்டு இருக்காங்க. தட் இஸ் ஒன் சைட். அண்ட் கமிங் பேக் டு இந்தியா பங்களாதேஷ் மேட்ச், எனக்கு தெரிஞ்சு இந்த டாஸ் வின் பண்ணி எப்ப இந்தியாவுக்கு பேட்டிங் கொடுத்தாலும் அங்கேயே பங்களாதேஷ் காலி. அதாவது ஒண்ணு இருக்கு, பார்த்து பயப்படுறாங்க பாருங்க. என்னதான் பேட்டிங் ட்ராக் இருந்தாலும் சரி, இந்த பும்ரானு ஒருத்தர் எதிர இருக்கும் போது ஐயோ நம்ம பேட்டிங் ஆனாலும் நம்ம எடுத்த உடனே நம்ம 4 விக்கெட் காலி, மேட்ச் காலி அப்படின்ற முடிவு. ஆக்சுவலா பங்களாதேஷ் இந்த செகண்ட் இன்னிங்ஸ் ஆடின 150 ஃபர்ஸ்ட் அடிச்சிருந்தாங்கன்னா, ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் ஆடி இந்தியா ஓரளவுக்கு ட்ரபிள் பண்ணிருப்பாங்க. வின் எல்லாம் பண்ண முடியாது, ஏன்னா அது வந்து பொட்டலாம் சைடு தான், அது ஒன்றும் பயங்கரமான சைட்லாம் கிடையாது. அவங்களுக்கு பேட்டிங்கே இல்லாமல் வந்திருக்காங்க, வெறும் போலர்ஸை மட்டும் தூக்கிட்டு வந்திருக்காங்க. ஸோ அதனால அது பங்களாதேஷ் இல்லை, குடிசை தேஷ் பங்களா கிடையாது, குடிசை தேஷா டே உதவாங்க போறேன் டே. சரி நான் அவன் சொல்லுமா, எந்த தைரியத்தில் வந்து ஷாண்ட் ஓடுறேன், நோ நோ வி வில் பேட் ஃபர்ஸ்ட், தட் பூட்டி தஜா வில் போல் ஃபர்ஸ்ட், இட் சீம்ஸ் a good wicket. அன்னி நானி சொன்ன மாதிரி ஏதோ பெரிய லாங் பேட்டிங் லைன் வச்சிருக்க மாதிரி, ஒரு 10 பேட்ஸ்மேன் வச்சிருக்க மாதிரி பொட்டலம் பேட்டிங். இது வச்சு இவங்க வந்து பேட்டிங் போலிங் ஃபர்ஸ்டா. அவங்க என்ன தெரியுமா ஆசை நானி, அவங்க பேட்டிங் ஃபர்ஸ்ட் எடுத்தாங்கன்னா மேட்ச் வந்து 12 ஓவர்ல முடிச்சிடும் செகண்ட் இன்னிங்ஸ். ஃபர்ஸ்ட் பேட் பண்ணு வச்சுக்கோ, அட்லீஸ்ட் அவங்க இந்தியா ஃபர்ஸ்ட் பேட் பண்ணா 40 ஓவர் ஆடலாம்ல. ஸோ 40 ஓவர் ஆட்டாங்க மேட்ச், 40 ஓவர் அவங்க அச்சீவ்மெண்ட்டே. நீ 40 ஓவர்ஸ் போயிட்டு பாக்கல மேட்ச், எங்களுக்கு வின் அப்படின்றாம, நாங்க 40 ஓவர்ஸ் ஆட்ட T20 மேட்ச் ஃபைனல்ஸ், T20 இந்தியாவோட 40 ஓவர்ஸ் ஆடிட்டோம் அப்படின்றாங்க. பாட்டெல்லாம் பேட்டிங் வச்சுட்டு இது இவங்களெல்லாம் வந்து ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபோர்மோஸ்ட் என்ட்ரியே கொடுக்கூடாது இந்த மாதிரி வேர்ல்ட் கப்லாம். ஒன்றனா சைடு, ஒன்றனா பேட்டிங்கு, போலிங் சுமாரா 2-3 பேர் போடுறாங்க, இதெல்லாம் ஒன்றனா சைடு மச்சான். அது எட்டுல கொடுக்கூடாதுன்னு சொல்லாதீங்க, ஆடிதான் வந்திருக்காங்க. ஸ்ரீலங்கா நியூசிலாந்து மட்டமா ஆடினாலதான் இவங்க வந்திருக்காங்க. கொடுக்கலாம் ஒண்ணும் இல்ல, இவங்களோட மோசமா நியூசிலாந்து ஆடி இருக்கு, ஸ்ரீலங்கா ஆடி இருக்கு, அதனால வந்திருக்காங்க. அமங் தி பொட்லம்ஸ் திஸ் இஸ் எ பெட்டர் பொட்லம். ஓஹோ அப்படின்ற இது வந்து பிகர் பொட்லம், எல்லாம் பொட்டலம் சைடு மச்சான். செம்ம பொட்லம், செம்ம பொட்லம், இந்த மாதிரி நான் பொட்லம் பார்த்ததே கிடையாது. சொல்லு அணி. ஐயா இல்ல, நான் வந்து என்ன சொல்றேன்னா, இந்த இந்தியாவுக்கு அந்த பாசிட்டிவ்ஸ் பாக்கலாம்னு நினைச்சேன். நீங்க சொல்றதுலாம் எல்லாமே அக்செப்டட், பங்களாதேஷ் நாட் லுக்கிங் ஸ்ட்ராங் அட் ஆல். போட் டிபார்ட்மெண்ட் ஆக்சுவலி போலிங்கும் நீங்க பாத்துக்கணும் இல்ல, அவங்களோட ஸ்பின் அட்டாக் அவ்வளோலாம் பெருசாலாம் தெரியல. இந்தியன்ஸ் வெர் ஈஸிலி ஏபிள் டு டேக்கலேட். பட் என்ன ஒரு பாசிட்டிவ்னா, ரோஹித் சர்மா அண்ட் விராட் கோலி ஷோயிங் சம் சைன்ஸ் ஆஃப் கமிங் பேக் டு ஃபார்ம்.
அதுதான் எனக்கு வந்து ஒரு நல்ல பாசிட்டிவா தெரிஞ்சது. தே கண்டினியூட் வித் தி சேம் 11. சிவம் டூபே ஷோயிங் சம் சைன்ஸ் ஆஃப் கமிங் பேக் டு ஃபார்ம், அவரும் காமிச்சாரு பேக் எண்ட்ல. ஸோ தோஸ் வித் பாசிட்டிவ் டேக் அவேஸ். அண்ட் அப்கோர்ஸ் ஹர்திக் பாண்டியோட பேட்டிங், அன்பிலீவபிள் பேட்டிங் டுவர்ட்ஸ் தி எண்ட். சி அணி ஒன்னு பார்த்தனா, இந்தியாவோட அப்ரோச் பார்த்தனா, மாத்த மாத்த மாத்திடுறாங்க பாரு, கியர் மாத்த மாட்டேன் அவங்களுக்கு. என்ன கபடி பட்டு பட்டு ட்வெண்ட்டி ஃபைவ் போன மேட்சே நம்ம பார்த்தோமே, நம்ம ஈவன் அகேன்ஸ்ட் ஆப்கானிஸ்தான் 175 தான் அடிச்சாங்க. பாக்கத்து 175 மாதிரி தான் தெரிஞ்சது, பட் யாரும் அடிக்கல. எவனோ ஒரு 50 அடிக்கிறா, ஒரு பார்ட்னர்ஷிப் வருது. ஒரு ஒருத்த எவனோ அந்த 50 அடிச்சிடும் உனக்கு. ரிஷப் பந்த் அடிப்பா, இல்லைன்னா ஹர்திக் பாண்டியா அது அடிக்கிறான், இல்லைனா உனக்கு வந்து சூரியகுமார் யாவது அடிக்கிறான் எவனோ வந்து. பட் விராட் வந்து குவிக் ஃபயர் 35, ரோஹித் சர்மா குவிக் ஃபயர் 20 odd. அதே மாதிரி அங்க பாத்தீங்கன்னா அவன் இன்னைக்கு வந்து சிவம் டூவே பார், அங்க அவன் 34, அவன் இவன் 36, ரிஷப் பந்த் 37 23, அவன் வந்து 50. இதுக்கு மேல உனக்கு என்ன வரும் உனக்கு? அமேசிங் கிரிக்கெட்டர். ஆமா ஒண்ணு மச்சான், அவன் ஹார்திக் மன்னன் நான் தான் மச்சான், ஹார்திக் மன்னன் காமிச்சான் மச்சான், ஆல் ரவுண்ட்ல காமிச்சான். பேட்டிங்ல அலட்சியமா இருறான், ரொம்ப அலட்சியமா இருறான் பேட்டிங். போலிங் அலட்சியமா போலிங் போடுறான், எப்ப போட்டாலும் விக்கெட் எடுக்கிறான் உனக்கு. இதுக்கு மேல என்ன ஹார்திக் பண்ணது உனக்கு? சோ நம்ம இந்தியன் அப்ரோச் பாத்தோம்னா, லைக் திஸ் அப்ரோச். தப்பிட்டு பிட்டு இந்த சிஎஸ்கே ஒரு சீசன் ரெண்டு சீசன் நட் பண்ணாதுமா, பெரிய ஸ்கோர் அடிக்க போட்டாங்க. 25-45 பூச்சி பட்டாது. சரவடியில நூறு சரவடி தீபாவளி சின்ன இந்த 1000 வாலா, 2000 வாலா, 2000 வாலா செஞ்சுரி, டபுள் செஞ்சுரி, 1000 வாலா செஞ்சுரி. இங்க 1000 வாலாம் கிடையாது. ஹர்திக் பாண்டியா அண்ட் பும்ரா இதுதான் வைட்டல் காக் இந்த டீம்லயே வந்து. எனக்கு தெரிஞ்சு இவங்க ரெண்டு பேர் தான், இவங்க ரெண்டு பேரும் நீங்க எடுத்துட்டீங்கன்னா திஸ் இஸ் நாட் எ வெரி குட் டீம். சூப்பர் ஹைட்ஸ் கூட வருமானு டவுட். என்ன சொல்றேன்னா, ஆக்சுவலா அந்த பும்ராவுடைய அந்த ஒரு 4 ஓவரை அதை சுத்தி தான் மத்தவங்களும் நல்லா போடுறாங்க. சப்போஸ் பும்ரா வந்து ஃபர்ஸ்ட் ஒரு 2 ஓவர்ல வந்து 25 ரன் கொடுத்தானா, அன்னைக்கு இந்தியா சிரிச்சிடும் எனக்கு தெரியாது. அதுக்கப்புறம் இந்த குல்தீப் யாதவும் வேலைக்கு ஆகாது, யாரும் வேலைக்கு ஆக மாட்டாங்க. ஸோ ஹர்திக் அந்த பும்ரா முதல்ல அந்த போடுற அந்த 1 ஓவர், மீதி 3 ஓவர் எப்போ வரப்போறான் பும்ரா, எப்போ வரப்போறான் பும்ரா, அதுக்குள்ள இவங்களை தான் அடிக்கணுமே, அப்படிதான் விக்கெட் விழுது. ஸோ பும்ரா இஸ் தி ஒன்லி, அதாவது என்னன்னா, ஒரு ஆல் டைம் குவாலிட்டி போலர்ன்றது பும்ரா தான். அதை சுத்தி அர்ஷ்தீப் இவங்க எல்லாம் வந்து சுத்தி பண்றாங்க. குல்தீப் இஸ் அ குட் போலர். மற்றபடி வி டோன்ட் ஹாவ் அ பயங்கர ஒரு 4 போலர், 5 போலர் பொட்டன்ட் போலிங் சைட்லாம் இது கிடையாது. ஸோ அந்த அந்த பேலன்ஸ் வரதுக்கு காரணம் என்னன்னா, இந்த சீக்கா சொன்னார் தருமா, டப்படி டப்படி ஊசி போட்டா சொன்னார் தருமா, அதாவது வந்து ஒரு ஒரு எல்லாரும் 20-20 அடிக்கிறார், அதுக்கு காரணம் ஹர்திக் பாண்டியா. ஸோ ஹர்திக் பாண்டியான்னு ஒரு ஆல்ரவுண்டர் இருக்கிறதுனால இந்தியா இஸ் ஏபிள் டு பிளே அன் எக்ஸ்ட்ரா பேட்ஸ்மேன், எக்ஸ்ட்ரா போலர். நீங்கள் யாரை ஒன்றும் ஆடலாம். அந்த மாதிரி வரும்போது என்ன ஆயிருக்குன்னா, 8 பேர் இருக்கோம் எப்பயோ பேட்டிங் லைன் அப்ல. அக்ஷர் பட்டேல் அட் நம்பர் 8. இப்போ ஏன்னா ரோஹித் சர்மாவுக்கு அந்த கான்ஃபிடன்ஸ் இல்லை, இப்போ திடீர்னு எங்கன்னா பொட்டலமாக இட போறமே சொல்லிட்டு அக்ஷர் பட்டேலை வச்சிருக்காரு அங்கே நம்பர் 8ல. மேபி அந்த அந்த அவர் டிராப் கூட பண்ணுறதுக்கு ஒரு சான்ஸ் இருந்தது, பட் அக்ஷர் பட்டேல் யூஸ் பண்ணுறதுனால பிகாஸ் ஆஃப் திஸ் லாங் பேட்டிங் லைன் அப்ப எல்லாரும் ஃப்ரீயா எக்ஸ்பிரஸ் பண்றாங்க. சோ தட் இஸ் தி ரீசன் எவ்ரிபடி இஸ் கண்ட்ரிபியூட்டிங் அட் எ ஸ்ட்ரைக் ரேட் ஆஃப் 150 அண்ட் அட் தி சேம் டைம் 20-30ஸ்ல அவுட் ஆயிடுறாங்க. அதனால டீம் உடைய ஸ்கோர் வந்து 196 வருது. சோ இதுதான் ஹர்திக் பாண்டியா பும்ரா. நீ சொல்லிட்ட, ரொம்ப லாங் எக்ஸ்பிரஷன் கொடுத்துட்ட, எனக்கு ஒரு புரியல என்ன சொல்ற நீ. பும்ரா ஹர்திக் பாண்டியா எடுத்துக்கா, இந்த டீம் வந்து குவாலிஃபை கூட ஆகாது உனக்கு. ஆமா என்ன
வெண்டகா ஒன்லி கிவ்ஸ் பிரெயின். நான் தான் சொல்றேன், அதாவது ஆஸ்திரேலியால எல்லாம் வந்து 7-8 மேட்ச் வின்னர்ஸ் இருக்காங்க. சோ நீங்க வந்து இன்னொன்னு சொல்றேன், அதாவது இந்த விராட் கோலியை வந்து அவுட் ஆறதுக்கு காரணம் உங்க ஃப்ரெண்டு. எனக்கு ரொம்ப கோபம் நீங்க மேட்ச் பார்க்கும்போது, உங்க ஃப்ரெண்டுனால தான் விராட் கோலி அவுட் ஆறாரு. யாரா என் ஃப்ரெண்டு? கவாஸ்கர். என்னைக்கு கவாஸ்கர் வந்து இந்த ஸ்ட்ரைக் ரேட்டை பத்தி விராட் கோலியை மென்ஷன் பண்ணாரோ, அதனால இப்ப விராட் கோலின்ற ஒரு பிளேயர் ஹூ வில் பேட் ஃபர்ஸ்ட் கொஞ்ச நேரம் ஒரு 100, அப்புறம் 130, அதுக்கப்புறம் டுவர்ட்ஸ் எண்டு ஃபினிஷ் பண்ணி மேட்ச் ஆஃப்டர் மேட்ச் வின் பண்ணி கொடுத்துருந்த விராட் கோலிய உங்க ஃப்ரெண்டு சொல்லினால இப்ப என்ன ஆயிடுச்சுன்னா, விராட் கோலி ஸ்ட்ரைக் ரேட்டுக்கு இறங்கி இறங்கி என்ன சுத்தி பாத்துருக்கீங்களா? எனக்கு சொல்ல போறேன், பாவனா இதோதான் எங்கட்டோ எங்க போறா அண்ணி நீ பாப்பா. Finally, Abba, ரெண்டு பேரும் முடிச்சிட்டீங்களா? இல்ல, I get what Nani sir is trying to say. ஏனா ஹர்திக் பாண்டியா மாதிரி ஒரு ரீப்ளேஸ்மென்ட் பிளேயர் இந்தியாக்கு கிடையவே கிடையாது. அது வந்து ஃபேக்ட். என்ன டீம் அப்படிதான் நானி? No, there is not an all rounder like for like all rounder in the entire country like ஹர்திக் பாண்டியா. அது what to do like? அது இந்தியா அதுக்கு என்ன ஹர்திக் பாண்டியாக்கு லைக் ஃபார் லைக் ரீப்ளேஸ்மெண்ட் கிடையாது, அண்ட் சர்டன்லி வேர்ல்ட்லே லைக் ஃபார் லைக் ரீப்ளேஸ்மெண்ட் ஃபார் பும்ரா கிடையவே கிடையாது. ஹீ இஸ் ப்ரூவிங் டைம் அண்ட் அகெயின் ஹீ இஸ் த பெஸ்ட் கிரிக்கெட்டர் இன் வேர்ல்ட் பீரியட். எனி திங் நீங்க பேட்டரா எடுத்துக்கிட்டோம், போலரா எடுத்துக்கிட்டோம், இந்த மாதிரி ஒரு இம்பாக்ட் ஒரு பிளேயர் ஓவர் அ டீம் ஆஃபன் என்ன சீக்கா? ஃபோர் இஸ் நாட் கிவன் மோர் தென் 3.5 ரன்ஸ் அண்ட் ஓவர் சீக்கா இன் T20 ஃபார்மேட். சோ ஹேவிங் செட் தட் நீங்க பும்ரா அண்ட் ஹர்திக் பாண்டியா ஃபயர் பண்ணலனா இந்தியா வில் டெஃபினெட்லி ஸ்ட்ரகிள். ஐ எம் வித் தட். ஆனா தே ஆர் த பிகெஸ்ட் ஃபேக்டர்ஸ் ஃபார் டீம் இந்தியா ஆஸ் ஆஃப் டுடே. அதில் கிளியரா தெரியுது. யாரா இல்லனா நீ, பட் எவ்ரி டீம் இஸ் லைக் தட். எவரிபடி ஹஸ் டூ பிக் ஃபேக்டர்ஸ். அட என்னடா நீங்க, எனக்கு உங்க ரெண்டு பேரும் உங்க ரெண்டு பேரும் கான்செப்டே புரியல பா. ஒரு நிமிஷம் பா, நான் என்ன கேக்குறேன், நீங்க ரெண்டு பேரும் பேசறது பார்த்தா ஏதோ இந்தியன்ஸ் will always ஏய் பட் நீ சொல்றத பார்த்தா If you take Norkia and De Kock out of South Africa, it will not struggle as India without Bumrah and Hardik. அதே மாதிரி நீங்க இப்ப கேட்டீங்க, ரிச்சர்ட்ஸ் தூக்கிட்டனா வந்து வின் பண்ண முடியாதான்ட்டு. ரிச்சர்ட்ஸ் தூக்கினா கூட அந்த டீம்ல லாயர்ட், கிரீனிச், ஹெயின்ஸ், ராபர்ட்ஸ், ஹோல்டிங், கார்னர் எல்லாருமே இருந்தாங்க, டூஜான்ல இருந்தாங்க. தே கூட ஈவன் அவங்க இல்லாமலே ரிச்சர்ட்ஸ் இல்லாமலே வந்து 75 வேர்ல்ட் கப்ல ரிச்சர்ட்ஸோட கண்ட்ரிபியூஷன் வந்து 0-2 அதை வச்சு தே ஒன் வேர்ல்ட் கப். சோ நான் என்ன சொல்ல வரேன்றது நீங்க வந்து யூ ஜஸ்ட் கெட் அக்ராஸ் ஃபர்ஸ்ட். அதாவது எங்கயோ போறானே வெண்டக்கா, நீ போறலங்க மாதிரி பேசு வெண்டக்கா, சரி பாவக்கா மாதிரி பேசு, நீ வெண்டக்காவங்கள போறானே பாடி பாவக்கா மாதிரி பேசு. நோ, ஐ அக்ரி வித் யூ நானி சார், ஐ அக்ரி வித் யூ. ரெண்டு பேரும் ரெண்டு பேரும் பேசுங்க, என்ன போறது ஒத்துறாங்க. What he's trying to say is India's dependency on Hardik Pandya and Bumrah is a lot as of today. Adhudha solla varar. Exactly. That's nothing wrong in it. Every, no. It's not a lot today. It seems like the last few matches, couple of matches, this tournament so far. But don't forget, as the semi-finals progress and we go to the finals and all, you will see the dependency on Virat Kohli. இது வரைக்கும் நீங்க விராட் கோலி அடிச்சாதான் நம்பி, ஏண்டா 2022 வேர்ல்ட் கப் வரை நீங்க விராட் கோலி விராட் கோலி நீங்க சொல்லிருந்தீங்க, இப்ப விராட் கோலி பேரை மாத்திட்டீங்க. இப்பயே சொல்றமே,
இப்போ நான் சொல்றேன் இந்தியா சீக்கா நீங்க தப்பா புரிஞ்சிருக்கீங்க. ஒன் செகண்ட் நானி சார், நீங்க தப்பா புரிஞ்சிருக்கீங்க. ஒரு செகண்ட் வெயிட் பண்ணுங்க சீக்கா. யூ ஆர் நாட் அண்டர்ஸ்டாண்டிங் தி பாயிண்ட். பும்ரா வாஸ் நாட் தேர் இன் தி 2022 வேர்ல்ட் கப். யூ டு ரியலைஸ் தட்ல 2023 வேர்ல்ட் கப்ல வந்து ஹர்திக் பாண்டியா இல்ல. தே ஆர் பிக் கீ ஃபேக்டர்ஸ். They are big key factors. Virat Kohli is your biggest key factor even today when it comes to your batting. But overall, neenga paathinga, Bumrah is the number one factor. As of today, Bumrah is the best cricketer in the world, Chika. There is no doubt. Yaar illana. Bumrah is number one. Individually, Bumrah is the best cricketer in the world. I agree with you completely. Hardik Pandya is the greatest all-rounder today in the world. Cricket is the best all-rounder in the world today. I agree with you completely. I am a pro. I am a big Hardik fan. I am a big Bumrah fan. I'm not saying no. விராட் கோலி இஸ் யுவர் நம்பர் ஒன். ஹி ஸ்டில் யுவர் பிகெஸ்ட் கீ. அதுக்கு இது கம்பாரிசனே கிடையாது. நானி சார் என்ன சொல்ல வர்றாருன்னா, அவங்க ரெண்டு பேரும் இந்த வேர்ல்ட் கப்ல இப்போதைக்கு பிகெஸ்ட் கீயா இருந்திருக்காங்க. விச் இஸ் ட்ரூ. எக்ஸாக்ட்லி. யா நான் என்ன சொல்ல வந்தேன்னா, அதாவது ஹர்திக் பாண்டியா பும்ரா தான் வந்து அந்த ஃபேக்டர். இந்தியா கப் அடிச்சதுன்னா ஒன்லி பிகாஸ் ஆஃப் தீஸ் டூ ஒன்லி இந்தியா இஸ் கோயிங் டு லிஃப்ட் த கப். இதுல வந்து நான் வந்து விராட் கோலி வந்து பெஸ்ட் பிளேயர் இந்த வேர்ல்டுன்றது எல்லாருக்கும் தெரியும். ரோஹித் சர்மா இம்பாக்ட் தி டாப் வந்து ஃபென்டாஸ்டிக்னு தெரியும். ரிஷப் பந்த் கம்பேக்ல ஈவன் பெட்டர் ரிஷப் பந்தா இருக்காருன்றது எல்லாருக்கும் தெரியும். தூபேக்கு வந்து முட்டிக்கு மேல பால் வரலன்னா தூபே வந்து ஒரு 10 கிளைவ் ஆயிடுன்னு எல்லாருக்கும் தெரியும். ஸ்பின்னு போட்டா வெள்ள அடிச்சுட்டு தெரியும். இதெல்லாம் எல்லாமே இருக்கு. பட் எல்லாமே இருந்தால் கூட அந்த பும்ரா அண்ட் ஹர்திக் பாண்டியா இல்லன்னா இது எல்லாமே எதுக்குமே. ஐ வில் சே பும்ரா மோர் தென் ஹர்திக் பாண்டியா எனி டேஸ். பும்ரா இஸ் பிகெஸ்ட். ஓகே, டு ஜஸ்ட் கவுண்ட் தட் போத் யுவர் குவெஸ்டன்ஸ், தேர் இஸ் ஒன் மோர் கை கால்ட் சூரியகுமார் யாதவ் ஹூ இஸ் ஆல்சோ டன் வெல் அண்ட் ரிஷப் பந்த் ஆல்சோ டன் வெல் இன் திஸ் வேர்ல்ட் கப். ஒரு நிமிஷம் இருக்கு, ரெண்டு பேர் கொஞ்சம் ரெண்டு பேர் நீங்க ரெண்டு பேர் தலைமையில் ஏறி உட்காந்துட்டீங்களா? ரெண்டு அஞ்சு நிமிஷமா, ஒரு ரெண்டு நிமிஷம் ரெண்டு பேர் கேளுங்கடா, ராமாயணத்தை கேளுங்க கொஞ்சம். டேய், ஒரு ரிஷப் பந்த்னு ஒருத்தர் தான் சூரியகுமார் யாதவ், அவங்களுக்கு கீ மேட்சஸ் தான் வின் பண்ணி கொடுத்துருக்காங்க மச்சான். பாகிஸ்தான் மேட்ச்ல அவன் பேட்டிங் அடிக்கலாம், நீ கோயிந்தா இருப்ப பாகிஸ்தான் மேட்ச் நீங்க. பாகிஸ்தான் மேட்ச் நம்ம வந்து டிஃபெண்ட் பண்ணோம் சீக்கா, 117 டிஃபெண்ட் பண்ணோம். இது உங்க போலிங் தான் வின் பண்ணி கொடுத்துச்சு. அது உங்க பேட்டிங் வின் எல்லாம் பண்ணி கொடுக்கல, 117 தான் அடிச்சோம் நம்ம. போலிங் வின் பண்ணா அப்ப எல்லாருமே நல்லா போலிங் பண்ண, பூம்ரா நல்லா போட்டா எல்லாருமே போலிங் பண்ணடா. The whole point is, Lachika, you Bumrah's factor. Hardik Pandya definitely has an all-round factor or a periya factor. But for me, Bumrah's factor is far beyond. You know, look at this, Chika. See, Bumrah's numbers are incredible, Chika. One over match, then 6 malath kuduthirukkaru. Meer ella match, lesser than 4 runs and over. Indha mari numbers la naan paathadhe kediyadhu, Chika. Any format of cricket la, any format of T20 cricket la naan indha mari paathadhe kediyadhu. நீயா நானா அணி உங்க ரெண்டு பேரும் ஒத்துக்கிறேன்டா, அது நம்ம பேசியாச்சு. தட் இஸ் அ நோன் ஃபேக்ட், ஹர்திக் பாண்டியா. பட் ஹர்திக் பாண்டியா ஃபேக்டர் நீ பத்தி சொன்னா நான் ஒத்துக்கிறேன். ஹியூஜ் ஃபேக்டர், ரெண்டு பேருமே ஹியூஜ் ஃபேக்டர். பும்ரா வர மாதிரி ஒரு ஹியூஜ் ஃபேக்டர், ஹர்திக் பாண்டியா. பட் ஸ்டில் இந்தியா அஸ் அ யூனிட், அஸ் அ பேட்டிங் யூனிட், ஐ அம் டெல்லிங் நானி, ரொம்ப பவர்ஃபுல் பேட்டிங் யூனிட் இருக்கனால. நேற்று தான் நம்ம நேற்று சொல்லி அணி நம்ம பேசணும், இந்த பேட்டிங் யூனிட் இவ்வளவு பவர்ஃபுல்லா இருக்கிறதுனால நம்மளுக்கு யார் டாப் ஆர்டர் எவரும் ஃபெயில் ஆனா நம்ம எப்படியோ 175-200 அடிச்சிருவோம். நம்ம அந்த மாதிரி ஒரு பவர்ஃபுல் பேட்டிங் லைன் அப் நம்மளுது, அதுதான் ஒரு அட்வான்டேஜ். அதே மாதிரி அந்த போலிங் யூனிட்ல பும்ரா வந்து 4 ஓவர்ஸ் 40 போனார்னா இந்தியா ஸ்ட்ரகிள் பண்ணுவாங்க. சோ தி போலிங் யூனிட் சரவுண்ட்ஸ் பும்ரா லாட். ஏன்னா பும்ரா போடுற பிரஷர், அவரோட 4 ஓவர்ஸ் மட்டும் நீங்க பாக்காதீங்க சீக்கா. வாட் பும்ரா டஸ் இஸ் தட், அவர் ஃபர்ஸ்ட் ஓவர்ல 1 ரன் கொடுக்கிறாரு, ரெண்டாவது ஓவர்ல வந்து 2 ரன் கொடுக்கிறாரு, ஒரு கம்ப்ளீட் ஷட் டவுன் ஓவரே போட்டுறாரு. Whatever required rate, இப்ப நீங்க வந்து ஒரு 7 ரன்ஸ் அண்ட் ஓவர் ரிக்வயர்ட் ரேட்ல உங்களுக்கு வேணும்னா அந்த ஒரு ஓவர்ல வந்து 2 ரன் கொடுத்துட்டல, சடன்லி தட் 7 பிகம்ஸ் 8. சோ ஹீ மூவ்ஸ் தி நீடில் வே மோர் தென் எனி அதர் பிளேயர் ரைட் நவ். சோ பும்ரா இஸ் டூ பிக் எ கீ ஃபார் மீ. தட் இஸ் வாட் ஐ அம் ட்ரைங் டு சே. எக்ஸாக்ட்லி சொல்லுப்பா. ஐ அம் ஆல்சோ ட்ரைங் டு சீகா. வி ஆல் நோ இட்ஸ் எ டீம் கேம், கிரிக்கெட் இஸ் எ டீம் கேம்ன்றது நமக்கு எல்லாருக்குமே தெரியும். பட் அந்த ஒரு டோர்னமெண்ட் அடிக்கணும்னா டீம் கேம்ல 1 or 2 எக்ஸ்ட்ராடனரி இண்டிவிஜுவல்ஸ் இருக்கணும். நீங்க அடிச்ச போது கபில் தேவ் வாஸ் தட் எக்ஸ்ட்ராடனரி இண்டிவிஜுவல், அண்ட் ஃபைனல்ஸ்ல அஃப்கோர்ஸ் நீங்க ஒரு 38 அடிச்சிங்க ரிச்சர்ட்ஸ் இருக்கும் போது.
சோ எக்ஸ்ட்ராடனரி இண்டிவிஜுவல்ஸ் இருக்கணும், தென் அந்த டீம் கேம்ல வின் பண்ணும் கப்பு. இல்லாட்டி என்ன பண்ணா மீடியாக்கரா அட்டு போகும். சோ அது வந்து எல்லாமே நல்லா பர்ஃபார்ம் பண்ணுவாங்க, கீ கிரன்ச் கேம்ல தோத்துருவாங்க. அந்த எக்ஸ்ட்ராடனரி ரெண்டு பிளேயர் யாருக்கு நமக்கு இருக்காங்க, யூஸ்வலி இட் இல் பி விராட் கோலி அண்ட் பும்ரா இருப்பாங்க. பட் இந்த வேர்ல்ட் கப்பை பொறுத்த வரைக்கும், என்ன பொறுத்த வரைக்கும், இட் இஸ் ஹர்திக் பாண்டியா ஹூ பிரிங்ஸ் அ பேலன்ஸ் டு த டீம் அண்ட் பும்ரா. பும்ரா நல்லா போடுறதுனால தான் மற்றவங்க எல்லாம் விக்கெட் எடுக்கிறாங்க. பும்ரா என்னைக்கு அடி வாங்குறாரோ அன்னைக்கு நீங்க பாத்தீங்கன்னா எதிர் டீம் ஒன்னு 180 சேஸ் போனோம் இல்ல 200 அடிச்சிடும். அதுதான் அதுதானே அட் எண்ட் ஆஃப் தி டே வி ஹேவ் டு வின் எ கப். அதுக்கு இவங்க ரெண்டு பேர் கீ ஃபேக்டர்ஸ், அவ்வளவுதான். நீங்களே ஒரு கவுண்டர் வச்சிருந்தீங்க மேல வந்து உங்களுக்கு ரோஹித்தும் விராட்டும் ஃபெயில் ஆனா கூட இல்ல, இந்தியன் டீமோட பேட்டிங் பவர் ஹவுஸ் இருக்கு, அது மெயின்டைன் பண்றது. உங்களுக்கு பும்ரா அங்க ஃபெயில் ஆனா அர்ஷ்தீப் எஸ் இப்ப போட்டுன்னு இருக்காரு, பட் அர்ஷ்தீப் இஸ் ஸ்டில் இன்எக்ஸ்பீரியன்ஸ் ஓவர் ஆல் வேர்ல்ட் கப்ல. அண்ட் லெட்ஸ் பி ஆனஸ்ட், ரவீந்திர ஜடேஜா இஸ் நாட் இன் இஸ் பெஸ்ட் இன் திஸ் வேர்ல்ட் கப். ஈவன் ஐபிஎல்ல கூட கொஞ்சம் ஸ்ட்ரகிள் பண்ணாரு, இப்ப வேர்ல்ட் கப்ல ஈவன் மோர் இஸ் ஸ்டில் ஸ்ட்ரகிளிங், இஸ் ஸ்டில் கண்டினியூவிங் டு ஸ்ட்ரகிள். அக்சர் பட்டேல் எஸ் ஹஸ் பீன் குட் பட் ஹஸ்ன்ட் பீன் ஒரு பயப்படுற மாதிரி இல்ல. குல்தீப் இஸ் தி ஒன்லி அதர் ஃபேக்டர் வி ஹேவ். ஸோ நீங்க அந்த மாதிரி பாக்கறச்சே பும்ரா இஸ் அ பிகர் ஃபேக்டர் போனேன் ரெண்டு பேருக்கு 50 வயசு மேல ஆயிடுச்சு, பொடலங்க வெண்டைக்கானு தெரியுது. Proving that he is probably the best spinner in the world right now. But definitely, Ravindra Jadeja pathi pesiyanum Chika and Nani sir. What is happening? Why is it not clicking for Ravindra Jadeja? Is it a cause of concern or ipodiki you wouldn't worry about it too much because the rest of the team is doing well? Sollunga padalanga. Na ungalku vaisana avarku vandu mariyada kudutha. Onnu prachana illa. Actually, periya varla. சரி இல்ல, ஆக்சுவலா வந்து எனக்கு வந்து ஜடேஜாவை பொறுத்த வரைக்கும் எனக்கு கன்சர்னே கிடையாது அணி. ஏன்னா ஃபார் த சிம்பிள் ரீசன், ஜடேஜா அவருடைய வேல்யூ இன் த டீம் இஸ் சம்திங் நோபடி கேன் ரீப்ளேஸ். அதாவது வித் இஸ் ஃபீல்டிங் அலோன் ஈ கேன் பிளே இன் எனி டீம் இன் த வேர்ல்ட். எனக்கு தெரிஞ்சு ஜடேஜா ஃபீல்டில் இருந்தால் அது வந்து இஸ் ஈக்குவல் டு ஒரு 6 ஃபீல்டர். இப்போ தூபே மாதிரி ஃபீல்டராக நீங்கள் பதுக்கும் போது ஜடேஜா ஒரு ஆள் போதும் அந்த ஏரியா ஃபுல்லாக பண்ணுறதுக்கு. அண்ட் ஜடேஜா ஒயிட்டெல்லாம் நம்ம பார்த்தோம் இந்த ஐபிஎல் ஃபைனல் அடிச்சா மாதிரி எனி டைம் he can come good with the bat. bowling la avarku modalla or rendu match bowling e kudukala adukapra ipo dhaan kuduka aarambichirukanga avar any time vandu adhu west indies wickets la turn irukra wickets la definitely jadeja vandu will be a handful. so jadeja udaya enak form pathi la kavaleye kedaiyadhu. so kandipa vandu na vandu or list ezhudrana bumrah per ezhuduva, kohli per ezhuduva, rohit sharma of course captain, hardik pandya, jadeja appra mathavanga ezhuduva. நான் வந்து ஜடேஜா பத்தி கவலைப்பட பண்ணி, எஸ் நீ சொல்ற பாயிண்ட் ரைட் அணி, ஹி இஸ் நாட் டன் எனிதிங் டெட்லி இன் திஸ் வேர்ல்ட் கப் பேட்டிங் ஆர் போலிங். பட் தி பாயிண்ட் இஸ் வென் இட் கம்ஸ் டு கிரன்ச் சிச்சுவேஷன், அணி ஹி இஸ் தி கை ஹூ கேன் ஹேண்டில் கிரன்ச் சிச்சுவேஷன்ஸ் வெரி வெல். இன்னும் வரல நம்மளுக்கு அந்த கிரன்ச் சிச்சுவேஷன் மாதிரி சிச்சுவேஷன் வரல இது வரைக்கும். அதனால நம்மளுக்கு தெரியல உனக்கு எங்கேயோ ஒரு கிரன்ச் சிச்சுவேஷன் வரும் வரும் வரப்போகுது, அந்த சமயம் ஜடேஜா பண்ணுவோம். ஆ வரப்போகுது, எப்போ வரப்போகுது? இந்த நாளானிக்கு
நாளைக்கு பாக்க நாளைக்கு மேட்ச் நாளை ஈவினிங் பேசிக்கலாம். அப்ப பேசலாம் நாளைக்கு மேட்ச்ல ஒண்ணு ஓர் ஆஸ்திரேலியால நீங்க எல்லாம் திணைக்கிற மாதிரி அப்படி ஒரு புல் தட்டிக்கு பதில் வர சைடு ஒண்ணு இல்ல குட் சைடு ஆடிட்டு இருக்காங்க. ஏதோ பண்ணிட்டு இருக்காங்க. You know, one second, Nani sir. Seriously, please show some respect, Chika. I mean, I can understand நீங்க இப்படி எல்லாம் பேசுறது, but please, you know, give them the respect they deserve, you know. Be a proper cricketer and cricket analyst and accept what they have done for cricket and to cricket. So just give them that respect. சும்மா அவங்கள பார்த்து போடலாங்க சைடு பெரிய please. I beg you, please. Same thing they said about England. என்ன ஆயிடுது இப்ப தத்திக்கிறது தம்தாவுல இருக்கா குவாலிஃபை ஆகணும் வேணான்னு இருக்காங்க அவங்க இங்கிலாந்து இப்போ இல்ல இல்ல இங்கிலாந்து குவாலிஃபை ஆயிடுவாங்க சிகா இன்னொன்னு இப்போ நாளைக்கு மேட்ச பத்தி வந்து இந்தியா வந்து ஆஸ்திரேலியாவோட ஆடுற மேட்ச் வந்து ஆக்சுவலா பாத்தீங்கன்னா அந்த அளவுக்கு இன்டென்சிட்டி இருக்காது ஏன்னா நாளைக்கு மார்னிங் நடக்கிற மேட்ச்ல இப்போ ஆஸ்திரேலியா பீட் ஆப்கானிஸ்தான் ரெண்டு டீமுமே த்ரூ ஸோ ஒன் அண்ட் டூ ஸ்பாட்ஸுக்கு தான் இப்போ வந்து ஃபைட் இருக்கும் அதுல வந்து அந்த அளவுக்கு பெரிய இன்டென்சிட்டி இருக்காது பிகாஸ் எதிர் சைட்ல வந்து நம்ம வந்து சூஸ் பண்ண தேவையில்லை அதாவது வெஸ்ட் இண்டீஸ் வர போறது இல்ல இங்கிலாந்து வர போறது ஏன்னா வெஸ்ட் இண்டீஸ் வந்து பயங்கரமா அடிச்சுட்டு வந்துட்டாங்க கச்சா முச்சான்னு 1.81 ஏதோ 8-1 இருக்காங்க நெட் ரன் ரேட் இங்கிலாந்து வந்து யூஎஸ்ஏ வந்து ஒரு 30 ரன்ல அடிச்சாங்கன்னா சவுத் ஆப்பிரிக்காவை தாண்டிடுவாங்க சோ இப்ப என்னத்த எங்க திரும்ப வரப்போகுது நீங்க என்ன ஃபேன் கண்டுபிடிக்கிறது இந்த உலகம் வந்து உங்களை கண்டுபிடிக்க போறது ஏன்னா நீங்க வெஸ்ட் இண்டீஸ் ஃபேன் வெஸ்ட் இண்டீஸ் ஃபேன்ல குதிக்கிறீங்க வெஸ்ட் இண்டீஸ் அண்ட் சவுத் ஆப்பிரிக்கா நாக் அவுட் மேட்ச் அந்த மேட்ச்ல நீங்க யாருக்கு சப்போர்ட் பண்ண போறீங்க சொல்லுங்க புண்ணிய கட்டினாங்க சவுத் ஆப்பிரிக்காக்கு எங்க யார் மூஞ்சில முடிச்சுட்டு வந்தாங்களோ மச்சம் எல்லா மேட்சும் தோக்குற மேட்ச் எல்லாம் வந்து கடைசியில ஏதோ ஒண்ணு நடக்குது டப்பா ரூல்ல வந்து பாத்தீங்கன்னா அந்த ஒரு 4 ரன் கடிச்சது பங்களாதேஷோட 4 ரன்ல பிட் பண்ணாங்க சோ அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இப்ப 31 runs 21 balls 6 wickets in hand இங்கிலாந்து எப்படி தோத்து போனாங்கன்னு எனக்கு ஒண்ணுமே புரியல இது சவுத் ஆப்பிரிக்காக்கு எங்கேயோ ஒரு மச்சம் இருக்கு அந்த மச்சத்தினால ஒன்னா அவங்க செமிஃபைனல்ஸ் வரலாமே தவிர கிரிக்கெட் அவன் பேர் மக்கரமே கிடையாது இப்ப பேர் மாத்திரலாம் நான் வந்து பக்குரம்னு வச்சிருந்தேன் மச்சரம்னு வச்சிடலாம் மச்சரம் அவனுக்கு மச்சரம் பேர் வச்சிருவாரு மச்சரம் அவன் பேட்டிங் பண்ணக்கூடாது வந்து டாஸ் பண்ண போடுறான் அவன் மூஞ்சி கிரம்பி மூஞ்சி லெக் போல் ஃபர்ஸ்ட் பேட் ஃபர்ஸ்ட் போடுறான் அவன் மச்சம் மச்சரம் நல்ல பேர் இடி அவன் எங்க மச்சம் இருக்குன்னு கேட்டீங்க அவன் கேப்டன் மச்சம் இருக்கு மச்சரம் இருக்கு அந்த இங்கிலாந்து சவுத் ஆப்பிரிக்காவை ப்ரெடிக்ஷனை தவிர எல்லா ப்ரெடிக்ஷனும் பர்ஃபெக்டாக வந்துட்டு இருக்கு அதே மாதிரி எல்லாம் நடந்ததுன்னா இந்தியா ஆஸ்திரேலியா ஃபைனல் இந்தியா வின்னிங் த கப்பு என்னோட நீ ஆஸ்திரேலியான்ற நான் சொன்னேன் இந்தியா வெஸ்ட் இண்டீஸ் ஃபைனல் இந்தியா வெஸ்ட் இண்டீஸ் ஃபைனல் வெஸ்ட் இண்டீஸா யார் வின்னு இந்தியா வெஸ்ட் இண்டீஸ் இந்தியா வின்னு
நானே சொல்லிட்டேன் ஒரு ஆசை நானி சார், ஆனா அது வந்து வெளில சொன்னா எல்லா ஐயோ எப்படி சீக்கா நீங்க இந்தியன் டீம் வின் பண்ணாதுன்னு சொல்றீங்க அப்படின்னு கேப்பாங்க. சோ அதனால அவர் வந்து அப்படியே இது எப்படி வெல் லெஃப்ட் விடணும்னு பாத்துட்டு இருக்காரு. பரவாயில்ல சீக்கா, நோ ப்ராப்ளம், அதுல தப்பே கிடையாது. See, we all want India to win. அதுல டவுட்டே கிடையாது. எவ்ரி ஒன் ஆஃப் அஸ் ஆர் இந்தியன் ஃபேன்ஸ், எவ்ரி ஒன் ஆஃப் அஸ் வாண்ட் தி இந்தியன் டீம் டு வின். பட் இன்சைட் ஐ ஃபீல் சவுத் ஆப்பிரிக்கா வில் வின் திஸ் டோர்னமெண்ட். யூ ஃபீல் வெஸ்ட் இண்டீஸ் வில் வின் தி டோர்னமெண்ட். நானி சார், சவுத் ஆப்பிரிக்கா வாட் அபௌட் சவுத் ஆப்பிரிக்கா வில் வின் தி டோர்னமெண்ட், வெஸ்ட் இண்டீஸ் அவுட் ஆஃப் தி டோர்னமெண்ட். ஐயோ இது பயமா இருக்கு, என்ன பண்ண முடியும்? யூஎஸ்ஏவை இங்கிலாந்து வந்து சப்போஸ் யூஎஸ்ஏ ஃபர்ஸ்ட் பேட்டிங் ஆடினாங்கன்னா ஒரு 15 ஓவருக்கு கம்மியா ஆச்சு வின் பண்ணிட்டாங்கனாலும் இங்கிலாந்து ரன் ரேட்டு ஜாஸ்தி ஆயிடும் என்ன. ஸோ சவுத் ஆப்பிரிக்காவோட ஜாஸ்தி ஆயிடும். சப்போஸ் வந்து நீங்க வந்து இங்கிலாந்து ஃபர்ஸ்ட் பேட்டிங் ஆடினா ஒரு 30-40 ரன்ல வின் பண்ணா, 30 ரன்ல வின் பண்ணா கூட சவுத் ஆப்பிரிக்கா வெஸ்ட் இண்டீஸ் டோன்ட் குவாலிஃபை மேன். If West Indies lose to South Africa, they don't qualify. But both West Indies and South Africa can qualify by West Indies beating South Africa if England and USA play a very close game. So England has to first surpass South Africa or the net run rate. That is the most priority number one England. So they have to beat USA and they have to beat USA by a decent margin. If they fail to beat USA... That's easy to do. You can't do it. மச்சனம் மாதிரி அங்க பட்டரம் அங்க அவன் ஏதோ பட்டர் போட்டு வச்சிருக்கான், வெண்ணெய் தண்ணி வச்சிருக்கான். பட்டர் பட்டர் எனக்கு தோணுது சீக்கா, வெஸ்ட் இண்டீஸ் அண்ட் சவுத் ஆப்பிரிக்கா மைட் குவாலிஃபை தோணுது எனக்கு. என்னமோ இம்பாசிபிள், அடி இம்பாசிபிள், இம்பாசிபிள், இம்பாசிபிள் அன்லெஸ் ரெயின் வாஷஸ் அவுட் இங்கிலாந்து மேட்ச். ரெயின் வந்தா டெஃபினட்டா நீங்க சொல்றது நடக்கும். அதர்வைஸ் வந்து ஆக்சுவலா இப்ப வெஸ்ட் இண்டீஸ் வந்து இன்னைக்கு வின் பண்ண அந்த ஒரு 10.5 வின் பண்ணிட்டு அவங்க எங்கயோ ரன் ரேட்ல எங்கயோ போயிட்டாங்க. நாக் அவுட் மேட்ச் மழை வராம இருந்து வெஸ்ட் இண்டீஸ் சவுத் ஆப்பிரிக்கா நாக் அவுட் மேட்ச், அப்ப சீக்காவோட வெஸ்ட் இண்டீஸ் வந்து மச்சரம் டீம் வின் பண்ணி எடுத்துனா லெட் தம் கோ, இல்லனா மச்சரம் வில் கோ. மச்சரமா வெஸ்ட் இண்டீஸ் அவனுக்கு, நான் மச்சரம் நான் ரேட்டே பண்ணல, நான் எனக்கு செமி ஃபைனல்ஸ்ல சவுத் ஆப்பிரிக்கா போடல, நான் போட்டு யார் குவாலிஃபை ஆறாங்க கேக்குறேன். சூப்பர் யார் ரெண்டு பேர் குவாலிஃபை ஆறாங்க. ஹி இஸ் சேயிங் இங்கிலாந்து அண்ட் வெஸ்ட் இண்டீஸ். யூ ஆர் சேயிங் இங்கிலாந்து அண்ட் வெஸ்ட் இண்டீஸ். இந்தியா ஆஸ்திரேலியா இங்கிலாந்து வெஸ்ட் இண்டீஸ். நான் சவுத் ஆப்பிரிக்கா வெஸ்ட் இண்டீஸ் தான் நல்லா இருக்கும், பட் இந்த இந்த மாதிரி இப்ப சிச்சுவேஷன்ல வராது போல இருக்கு. அன்ஃபோர்ச்சுனேட்லி சொல்ல முடியாது சீக்கா, சொல்ல முடியாது. வி ஹேவ் டு வெயிட். ஏன்னா யூஎஸ்ஏ அவ்வளோ நீங்க சொல்ற மாதிரி யா நேத்துக்கு மேட்ச் வின் பண்ணிட்டாங்க, பட் அந்த ஃபர்ஸ்ட் மேட்ச் சவுத் ஆப்பிரிக்கா அகேன்ஸ்ட் ஒரு டீசென்ட் ஃபைட் கொடுத்தாங்க. ஸோ தே மைட், ஏன்னா யோசிச்சு பாரு இங்கிலாந்து பேட்டிங் லைன் அப்ல எல்லாமே ரைட் ஹேண்டர்ஸ் சீக்கா, அந்த ரெண்டு லெஃப்ட் ஹேண்ட் ஸ்பின்னர்ஸ் கேன் ட்ரபிள் தி இங்கிலீஷ் பேட்டிங் லைன் அப். அண்ட் எல்லாம் சாமியா சூத்துறாங்க, அந்த இங்கிலாந்து டீம் ரொம்ப சூத்துறாங்க பேட்டிங். ஆனா நேத்திக்கே சவுத் ஆப்பிரிக்கா ஈஸ கையில வின், ஒரு ஸ்டேஜ்ல சவுத் ஆப்பிரிக்கா ஈஸி வின் நினைச்ச சவுத் ஆப்பிரிக்கா 15 ஓவர் நேத்திக்கு மேட்ச் கேஷப் மகாராஜ் 4 ஓவர்ஸ் 4 ஓவர்ஸ் போட்டதுனா அந்த டிஃபரன்ஸ் அந்த பேட்ஸ்மேன் ஒரு ஓவர் தான் காலி ஆனாங்க. பேட்ஸ்மேன் ஓவர் லூஸ் மாதிரி அவன் வந்து அந்த ஒரு ஓவர்ல வந்து யாக்க யாக்க போட பார்த்து மாட்டினா அதான் ஒரு சேஞ்ச் கேம் சேஞ்ச் ஓவர் அதுல மாட்டினாங்க. பட் நீ ஆக்சுவலா பாத்தோம்னா சவுத் ஆப்பிரிக்கா கன்வின்ஸ் ஈஸி வின்னு கோட்டை விட்டு திருப்பி வீண் ஆகிட்டான், கையில இருந்த மேட்ச் விட்டாங்க. அதுக்கப்புறம் லிவிங்ஸ்டன் அண்ட் குரூப் சூப்பரா ஆடினாங்க, ரெண்டு பேரும் விட்டாங்க. ரபாடா ஃபுல் டாஸ்க்கு விக்கெட் லிவிங்ஸ்டன் சிக்ஸ் வெள்ள எங்கேயோ அடிக்க வேண்டிய பால், நேத்தி மச்சரமுக்கு லக் இருந்தது, எங்கேயோ கை விட்டு போன மேட்ச் வந்து துடுமுன்னு வந்து கையில வந்து உக்காந்துது, அவ்வளவுதான் வேற ஒண்ணுமே இல்லை.
சோ எனிவே வெயிட் பண்ணி பார்க்கலாம் என்ன என்ன நடக்க போகுதுன்னு. தேங்க்யூ நானி சார் ஃபார் ஜாயினிங் அஸ் ஆஸ் யூஸ்வல் வண்டர்ஃபுல் டைம். தேங்க்யூ சீக்கா ஒன்ஸ் அகேன். Guys, before you go, don't forget to check out Campa Cricket. Click the link in the description. Campa, namba Campa, enjoy panunga DBS. Campa na namba Campa da. Campa Cricket tu thoola irukum. Enjoy panunga. Summer drink, cricket drink adu. Samaya irukum. Yeah, subscribe to our channel. Yeah. Cricket Campa neenga attend pannirupeenga pola irukku. Subscribe to our channel. Cheeky cheeky, hit the bell icon notification. We'll be back again tomorrow. Cheers, guys.